வணக்கம் மாணவர்களே, கோமதி ஆசிரியர் பேசுகிறேன். மீண்டும் நம்ம உணவு பதனிடும் முறைகள் தலைப்பை நம்ம பார்ப்போம். போன வாரம் ஆசிரியர் வந்து உங்களுக்கு உணவு பதனிடும் முறைகளை பற்றி விளக்கி சொல்லிட்டேன். சரி, இந்த வாரம் நம்ம உணவு பதனிடும் முறைகள் தலைப்பில் வந்து சில பரிசோதனைகளை செய்ய போகிறீங்க. சரி, அது என்ன என்று நம்ம பார்ப்போம். சரி, முதல்ல வந்து நம்ம பார்த்தோம்னா கலனிடும் செயற்பாங்கு. சரி, கலனிடும் செயற்பாங்கு எப்படி செய்கிறாங்க என்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நோட்ஸை உங்கள் புத்தகத்தில் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் மாணவர்களே. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா சீனி கரைச்சலில் கொய்யா. ஓகே, எப்படி வந்து ஊற வைத்தல் பரிசோதனை செய்கிறாங்க, உணவு முறை எப்படி செய்கிறாங்கன்னு நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள். சரி, இது வந்து சீனி கரைசலில் கொய்யா பார்த்திங்கன்னா கொய்யா பழம் மட்டும் இல்லை, நிறைய பழ வகைகள், மற்ற பழ வகைகளும் நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் காய்கறிகளை கூட நம்ம பயன்படுத்தி ஊற வைத்தல் உணவு செயற்பாங்கு இதை வந்து நம்ம மேற்கொள்ளலாம் மாணவர்களே. சரி, அடுத்தது நம்மளுடைய அறிவியல் பரிசோதனை. சரி, இந்த தலைப்புக்கு ஆசிரியர் வந்து உங்களுக்கு மூன்று பரிசோதனைகளை தயார்படுத்தியிருக்கிறேன். சரி, அது என்ன என்று பார்க்கலாம். சரி, முதல்ல பார்த்திங்கன்னா உங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் 133. ஓகே, பக்கம் 133. பக்கம் 133 நீங்கள் பார்த்தீங்கன்னா மிளகாய் வற்றல். ஓகே, மிளகாய் வற்றல் நீங்கள் செய்ய போகிறீங்க. மிகவும் சுலபமான ஒரு பரிசோதனை, உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தியே நீங்கள் செய்யலாம். சரி, உங்களுக்கு மிளகாய் கிடைக்கலன்னா மாணவர்களே, நீங்கள் வந்து பழங்களை பயன்படுத்தலாம். பிறகு காய்கறிகள், சில காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். என்ன மாதிரி காய்கறிகள் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த காய்கறிகளை கூட நீங்கள் பயன்படுத்தி செய்யலாம் மாணவர்களே. சரி, அடுத்தது உங்களுடைய பரிசோதனை ரிப்போர்ட் நீங்கள் செய்யும் பொழுது மாணவர்களே, நீங்கள் அந்த பரிசோதனை செய்யும் பொழுது நீங்கள் வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். பிறகு வீடியோவும் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். பிறகு இந்த ஃபோட்டோஸ் வீடியோவை வந்து உங்களுடைய பவர் பாயிண்டில் நீங்கள் இணைக்கலாம் மாணவர்களே. ஒவ்வொரு பரிசோதனை நீங்கள் செய்கிறப்ப அந்த ஃபோட்டோவும் அந்த பவர் பாயிண்டும் நீங்கள் இணைக்கலாம். பிறகு இறுதியாக அதே பவர் பாயிண்டில் கூட உங்களுடைய ரிப்போர்ட் ரைட்டிங் நீங்கள் செய்து அனுப்பலாம் மாணவர்களே. சரி, இது பரிசோதனை 8.1, பக்கம் 133, மிளகாய் வற்றல். சரிங்களா மாணவர்களே? சரி, அதற்கான வழிமுறைகள் இங்கே இருக்குது, நீங்கள் படித்துட்டு அந்த வழிமுறைக்கேற்ப செய்யலாம். இரண்டாவது பரிசோதனை நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசோதனை 8.2, உங்களுடைய பாட புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களே, பக்கம் 138 இருக்குது. சரி, இந்த பரிசோதனை நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனி கரைச்சலில் கொய்யா. ஆசிரியர் முதல்ல காமிச்சல அதே பரிசோதனை தான் இந்த பரிசோதனை. சரி, மீண்டும் ஆசிரியர் நினைவுபடுத்துகிற மாணவர்களே, கட்டாயம் கொய்யா பழத்தில் தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை மாணவர்களே. உங்கள்கிட்ட மிளகாய் இருந்தால் மிளகாயில் செய்யலாம், மாம்பழம் இருந்தால் மாம்பழத்தில் செய்யலாம். மாங்காயில் செய்யுங்க மாணவர்களே, மாம்பழம் வேண்டாம், மாங்காயில் செய்யுங்க. அப்படி மாங்காயும் இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு காய்கறிகளை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். பழங்கள் சொன்னோம்னா பப்பாயா இருக்குல்லையா, பப்பாளி பழம் பயன்படுத்தலாம், ஸ்டார் ஃப்ரூட் பயன்படுத்தலாம். ஓகே, எந்த பழம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பழங்களை நீங்கள் பயன்படுத்தி செய்யலாம். அன்னாசி பழத்தை பயன்படுத்தலாம். காய்கறிகள் நம்ம சொல்கிறப்ப கேரட், பிறகு வந்து ஒரு சில காய்கறிகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் மாணவர்களே. பிறகு ஆசிரியர் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு கொடுக்குறேன், எந்தெந்த காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. சரி, அதே போல் தான் மாணவர்களே, எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோ, பிறகு இதை கூட உங்களுடைய பவர் பாயிண்டில் இணைத்து கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்கள் ரிப்போர்ட் ரைட்டிங்கை முடித்துருங்க மாணவர்களே. சரி, இதற்கான விளக்கம் வந்து பக்கம் 138 இருக்குது. பிறகு ஆசிரியர் கொடுத்த ஸ்லைட்லேயும் இருக்குது மாணவர்களே, நீங்கள் அதை பின்பற்றினா போதும். அடுத்தது அறிவியல் பரிசோதனை 8.3, பக்கம் 140, உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் பக்கம் 140 இருக்குது. சரி, இந்த பரிசோதனைக்கு பார்த்திங்கன்னா 4 பொருட்கள் மட்டும்தான் தேவை. புளி, சமையல் எண்ணெய், நல்லெண்ணெய், சாதம். ஓகே, இதை இந்த 4 பொருட்களை பயன்படுத்தி தான் இந்த பரிசோதனையை நீங்கள் செய்ய போகிறீங்க. சரி மாணவர்களே, இந்த பரிசோதனையை நீங்கள் செய்யும் பொழுது முக்கியமாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள், சாதம் வந்து அதிகமாக இப்போ இங்கே 3 தட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்காக நீங்கள் அதிகமான சாதத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். முடிந்த அளவுக்கு நீங்கள் பழைய சாதத்தை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம், பிரச்சனை இல்லை மாணவர்களே. ஏன்னா நீங்கள் வந்து இந்த சாதத்தை வந்து நீங்கள் குறைந்தது 2 அல்லது 3 வாரங்கள் வைத்து பிறகு தான் உங்கள் பரிசோதனை முடிவை நீங்கள் எழுத முடியும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் தயார் செய்த 3 வகை சாதத்தையும் பத்திரமாக ஓரிடத்தில் வைத்து என்ன நிகழ்கிறது என்று உற்றறிந்து எழுதவும். குறைந்தது 2 அல்லது 3 வாரங்கள் கொடுத்துருக்காங்க.
அப்படின்னா அதிகமான சாதத்தை நீங்கள் வீணாக்க வேண்டாம் மாணவர்களே. சரி, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன் யூஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இன்கேஸ் வந்து எங்கள் டீச்சர் என்கிட்ட நல்ல எண்ணெய் வீட்டில் இல்லை டீச்சர்னா நீங்கள் வேறு எண்ணெய் பயன்படுத்தலாம் சரிங்களா. சமையல் எண்ணெய் பயன்படுத்தலாம், மற்ற எண்ணெய்களை விஞ்ஞா கிளப்பஸாக வீட்டு இருக்குல்ல அது பயன்படுத்தலாம். எந்த எண்ணெய் வந்து அம்மா சமையலுக்கு பயன்படுத்துவாங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் பயன்படுத்த, ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் பயன்படுத்தி டெஸ்ட் பண்ணலாம். எந்த எண்ணெயில் செய்யக்கூடிய சாதம் அதிக நாட்களுக்கு கெடாமல் இருக்கிறது அப்படின்ட்டு தான் அந்த பரிசோதனை நீங்கள் செய்ய போகிறீங்க மாணவர்களே. மீண்டும் ஆசிரியர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாணவர்களே, நீங்கள் வந்து பரிசோதனைகள்லாம் செய்கிறீங்க, செய்யும் பொழுது தயவுசெய்து இந்த புகைப்படங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா அந்த புகைப்படங்கள் வந்து ஆதாரம் நீங்கள் செய்தீங்க அப்படின்ட்டு. முடிந்தளவுக்கு அந்த புகைப்படத்தில் உங்கள் முகங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள். சில சமயம் நீங்கள் செய்கிறீங்க மாணவர்களே, உங்கள் கை மட்டும்தான் டீச்சர் பார்க்குறேன், முகம் நான் பார்க்க முடியல. ஸோ அதனால் என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுடைய முகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு எவிடென்ஸுக்கு தான் மாணவர்களே. படங்கள், வீடியோ, பிறகு பவர் பாயிண்ட், அதன் பிறகு உங்களுடைய ரிப்போர்ட் ரைட்டிங் எப்பொழுதும் போல். சரி, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று பரிசோதனை. எல்லாமே உங்களுடைய பாடப்புத்தகத்தில், அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ளது மாணவர்களே. சரி, அடுத்து உங்கள் ரிப்போர்ட் ரைட்டிங் பொதுவாக மாணவர்கள் எப்பொழுது நீங்கள் செய்வீங்களோ அதே போல தான். கங்கார்பாளையம் தமிழ் பள்ளி அறிவியல் பரிசோதனை, தலைப்பு உணவு 17 முறை. அடுத்தது ஆசிரியர் பேர் எழுதி கொள்ளுங்கள், உங்கள் பேர் எழுதி கொள்ளுங்கள். நோக்கம் என்ன செய்ய போகிறீங்க, இப்போ ஊற வைத்தல்னால் ஊற வைத்தல், சீனி கரைச்சலில் பழங்கள், ஸோ அந்த மாதிரி எழுதி கொள்ளுங்கள் நோக்கம். இந்த பரிசோதனைக்கு தற்சார்பு மாதிரி சார்பு மாதிரி எல்லாம் வேண்டாம் மாணவர்களே. சரி, அடுத்தது நேரடியான தேவையான பொருட்கள், என்ன பொருட்கள் உங்களுக்கு தேவை, எப்படி நீங்கள் செய்தீங்க, செய்முறை 1, 2, 3. ஸோ இந்த செய்முறை நீங்கள் செய்கிறப்ப 1, பழங்களை வெட்டுதல். அப்போ நீங்கள் அந்த பழங்களை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் அந்த அந்த ஃபோட்டோவை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ அந்த இடத்துல அட்டாச் பண்ணுங்கள். பழங்களை நீங்கள் பழங்களை தோல் சீவி நீங்கள் வெட்டுறீங்க, அந்த மாதிரி படம் வச்சுட்டு அந்த இடத்துல ஒட்டிட்டு நீங்கள் உங்களுடைய இதை செய்யுங்க. இன்னும் வந்து பார்ப்பதற்கு உங்களுடைய முழு பரிசோதனை இன்னும் பார்க்க நன்றாக இருக்கும் மாணவர்களே. அடுத்தது உற்றறிதல், பரிசோதனைக்கு முன் பரிசோதனைக்கு பின். பரிசோதனைக்கு முன் எப்படி இருந்தது, பரிசோதனைக்கு பிறகு எப்படி இருந்தது. உதாரணத்துக்கு அந்த பழம், கொய்யா பழம் வைத்துக்கொள்ளுங்களேன் மாணவர்களே. ஸோ நீங்கள் பரிசோதனைக்கு முன் நீங்கள் சுவைத்து பார்த்துருப்பீங்க, இனிப்பாக இருந்திருக்கும் அந்த கொய்யா பழம். பரிசோதனைக்கு பிறகு எப்படி இருந்தது, அதே சுவை உங்களுக்கு கிடைத்ததா. பிறகு அந்த பரிசோதனை 8.3 பார்த்திங்கன்னா சோறு, அந்த சாதம் பயன்படுத்துறீங்க இல்லையா, பரிசோதனைக்கு முன் எப்படி இருந்து. அப்போ இந்த படங்களை கூட நீங்கள் இந்த இடத்துல இணைக்கலாம். பரிசோதனைக்கு முன் இப்படி இருந்துச்சு, பரிசோதனைக்கு பிறகு இப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி வித்தியாசப்படுத்தி காட்டலாம். அல்லது உங்களால் டேஸ்ட் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் டேஸ்ட்டை கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, கட்டாயம் முற்றறிதல் ஆசிரியர் பார்க்க வேண்டும். சரி, காரணம் மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க. பரிசோதனைக்கு முன் வேறு மாதிரி சுவையாக இருந்துச்சு ஆசிரியர், பரிசோதனைக்கு பிறகு அதனுடைய சுவை மாறிடுச்சு ஆசிரியர், என்ன காரணம். அதில் நீங்கள் சேர்க்கப்பட்ட பொருள்னால அந்த பொருள், அந்த உணவு உணவுப் பொருள் வந்து கெடாமல் அதிக நாட்கள் இருக்கிறதா, என்ன காரணம், என்ன பொருள் வந்து அந்த உணவுப் பொருளை கெடாமல் பாதுகாக்கிறது அப்படின்ட்டு அந்த காரணத்தை கட்டாயம் நீங்கள் தொடர்பு படுத்த வேண்டும். தொடர்பு சரிங்களா மாணவர்களே. இறுதியாக முடிவு சரிங்களா மாணவர்களே. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று பரிசோதனை. இந்த மூன்று பரிசோதனையில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசிரியரிடம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்கலாம் மாணவர்களே. சரிங்களா மாணவர்களே, நன்றி மாணவர்களே.